இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த பாண்டிச்சேரி புதுச்சேரி வேளாண்மை துறை அமைச்சகத்திற்கும் நிர்வாகத்துக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரே சந்தோஷமா இருக்கு. வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய அழகான வார்த்தைகள் சொல்ல போனா, எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் நமக்கு உணவு தரக்கூடிய ஒரு அற்புதமான விவசாயிகள், அது அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் விவசாயிகளை பார்க்கும்போது மகா சந்தோஷம். ஆனா சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அரிசி சாப்பிடாத சுகர் வந்துடும், கோதுமை சாப்பிடு, வரகரிசி சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு இன்னைக்கு நாட்டு வைத்தியர்களும் சித்த வைத்தியர்களும் சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. இந்த இடத்துல எனக்கு முன்னாடி பேசின டைரக்டர் அவருடைய நாட்டு ரக நெல்லை எப்படி காப்பாற்றணும், இதோட டெக்னாலஜி என்ன, ஒரு அஸ்ஸாம்ல விளையக்கூடிய ஒரு மரபுணவை தூக்கி தான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல அந்த சப்மர்சிபிள் ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு வைத்தியர், நான் சிவகாசியில இருந்து வர்றேன். தாய்வழி இயற்கை உணவகம் அப்படின்னு பாட்டி வைத்திய கடை வச்சிருக்கேன். அது என்ன பாட்டி வைத்திய கடை, இப்போ முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட்டம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு கம்மங்கூழுக்கு தனி மரியாதை வந்துருக்கு. அந்த கூட்டத்தில் நல்லா நெருங்கி பேசி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும், உனக்கு எவ்வளவு சுகரு, எனக்கு எவ்வளவு சுகரு, எனக்கு இப்படி இருக்கு, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாரம்பரியத்தை நோக்கி எப்ப போறாங்கன்னா பேஷண்ட் ஆனப்புறம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ப்ரௌன் ரைஸ்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு டைரக்டரை பேசிட்டு போனாரு. சாதாரண விஷயம் இல்லை, அந்த லோ கிளைசிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சத்து, நார் சத்து. அந்த நார் சத்துக்கு எதுலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த பாரம்பரிய அரிசியில தான் இருக்கு. இன்னும் பெரிய பாரம்பரிய அரிசி ஒரு வார்த்தையிலே ஒரு அழகை பாருங்களேன், மாப்பிளை சம்பா. முன்னாடி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது மாப்பிளை தெம்பா இருக்கணும், அவரு நல்லா தெம்பா வேலை செய்யணும், மகளை நல்லா வச்சுக்கணும், அடுத்தகிட்ட வாரிசை உருவாக்குங்கிற ஒரு பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் மாப்பிளை சம்பால கஞ்சி அரிசி கொடுப்பாங்க. காட்டி அணையில பவர்ஃபுல்லான அரிசியில உணவு அரிசி கொடுப்பாங்க. பூங்கார அரிசி, பாலாறாம் குருவை, இப்படி பாரம்பரிய அரிசிக்கு ஒரு தனி வேல்யூ இருந்தது. இப்ப நீங்க இங்க கத்துக்க வேண்டிய விஷயம், எல்லாரும் விவசாயிகளா இருக்கீங்க, கூடவே என்னுடைய பங்களிப்பு நான் சொல்லித்தரேன். எல்லாம் வாஸ்தவையா, மாப்பிளை சம்பா ரேட் இன்னைக்கு ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்குது, காட்டி அணை 90 ரூபாய்க்கு விற்குது, பூங்கார அரிசி 95 ரூபாய்க்கு விற்கி, பரஞ்சசாமி, அதெல்லாம் மானாவரி விவசாயத்துல வரக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நெல் திருவிழால நெல் சார்ந்த விஷயங்கள். இன்னைக்கு தவிட்டு இன்னைக்கு தனி வேல்யூ இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எங்க இருந்து தவிட்டு வந்துச்சு, விளக்கால வெள்ளப்பொன்னி அரிசி இன்னைக்கு நம்ம கையில நிறைய வந்துச்சோ அன்னைக்கே பாதி பேர் பேஷண்ட் ஆயிட்டோம். அது என்ன, விளங்காத வெள்ளை பொன்னி அரிசி. நீங்க இன்னைக்கு அரிசியை பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சோமோ ஷர்ட் ஒயிட்டா இருக்கலாம், மனசு வெள்ளையா இருக்கலாம், ஏன்னா அரிசியை என்னைக்கு தும்பப்பு மாதிரி இருக்குன்னு லூசு மாதிரி பேச ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் 4 பேர் பேஷண்ட் ஆனோம், 400 பேர் பேஷண்ட் ஆனோம். யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட வச்சுட்டாங்க, சத்து மாத்திரை, ஏ மாத்திரை, பி மாத்திரை, சி மாத்திரை, ஏ மாத்திரை, ஏ மாத்திரை பொழப்பா. இன்னைக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய கலாச்சாரம் எங்க இருக்கோ இல்லையோ இந்த விவசாய பெருமக்கள் மத்தியிலே இருக்கு. என்ன செய்யறது, டாக்டர் சொல்லிட்டாருமாங்க, வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யாரு, விவசாயி தான். உணவு தரக்கூடிய விவசாய இன்னைக்கு நவீன மருத்துவம் வேற மாதிரி பாக்குறாங்க, நவீன வேளாண்மை இப்ப உணர்றாங்க. நாங்க 134 ரக அரிசி வச்சிருக்கோம், சீரக சம்பா இருக்கு, காட்டியான இருக்கு, மாப்பிளை சம்பா இருக்கு, இதெல்லாம் நீங்க போட ஆரம்பிங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது சொல்லி கொடுப்பதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் எங்கேயும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிற 500,000 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இவங்க எல்லாருக்கும் நான் விரும்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்குல இருந்து பாலிஷான ரைஸையும் முதல்ல வாங்காதீங்க. எப்ப வந்து 60 ரூபாய்க்கு பளிச்சுன்னு ஒயிட் ரைஸா இருக்கோ அதுக்கு மேல தவிடெல்லாம் எடுத்தாச்சு, அது பீட்ரோல்ங்கிற சத்து மாத்திரங்கிறது அதுதான், தவிட்டு இன்னைக்கு போறது அதுதான். அப்போ உங்க லைஃப் ஸ்டைல்ல ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் இன்னைக்குல இருந்தே ஒரு நாட்டு ரக அரிசியை வீட்டுக்கு கொண்டு வாங்க. இங்க நிறைய வேற கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சீரக சம்பா போட் சச்சு சாப்பிட்டாலே போதும். எல்லாருக்குள்ள பிரச்சனை சார், அது சீக்கிரம் வேகாது, அதுக்கான ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு வேக வைக்க கூடாதா, இதன் மூலமா ஆஸ்பத்திரி செலவு குறையுது. அதை பாருங்க, நான் சிவகாசியில ஒரு சின்ன உணவகம் நடத்துறேன். இந்த உணவகத்துல
அந்த ஹோட்டல்ல உப்பு கிடையாது, பால் கிடையாது, சீனி கிடையாது, அதாவது அஸ்கா சக்கரை கிடையாது, இன்னும் சொல்ல போனா அரிசியே கிடையாது, மைதா கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு ஒரு மரியாதை கடந்த ஒரு 4-5 வருஷமா அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த கொரோனாக்கு பிறகு எல்லாருக்கும் உயிர் பயம் நிறைய வந்ததா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இயற்கை உணவத்துக்கு மேல தனி மரியாதை வந்து விட்டது. இன்னைக்கு சிவகாசியிலிருந்து இந்த நிர்வாகிகள் கூப்பிட்டுருக்காங்கன்னா, நான் ஒரு கூட்டங்கள் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் நம்மளோட டீம்ல வேலை செய்யற பையன்ல நான் சீனியர் சிட்டிசன் தான், அவருக்கு கீழே நான் பையனா உட்கார்ந்துருக்கேன். நெற்கட்டு ஜெயராமன் திருத்திருப்பொடி திருவிழாவில் நாங்க தான் கலந்து கொடுவோம். அது போக தஞ்சாவூர் சித்தர், இவங்க எல்லா விவசாய அறிஞர்கள் மத்தியில பணியாற்றின அனுபவத்துல அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், விவசாயி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்பா, எங்க லோன் கிடைக்க அவன் போக்க போயிட்டு இருப்பான், மக்களை தான் மாத்தணும், மக்களுக்கு நல்ல உணவு எது கெட்ட உணவு எதுன்னு தெரியாது, வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் தெரியாது. யாத்தா போற வரைக்கும் ஸ்டைலா பேசுறவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. அவங்கள மாற்றணும்னா நீ முதல்ல உன்னுடைய உணவகத்துல, வழக்கமா நான் வந்து முளைகட்டி தானியங்கள், நெல்லிக்காய் ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், வெந்தயக்களி, வரகரிசி கஞ்சி, அது போக முளைகட்டிய தானியங்கள், ஒரு கைப்பிடி வெந்தயம், ஒரு கைப்பிடி உளுந்தெல்லாம் பாக்கெட் போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. நெட்ல வேணாலும் பாருங்க, தாய்வழி உணவகம் சிவகாசி மாரஞ்சின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும். பாட்டி வைத்திய உணவகத்தை பாண்டிச்சேரியிலும் புகுத்திருக்கிற எண்ணத்துல நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்குல இருந்து ஒரு விஷயத்துக்கு வாங்க, மாப்பிளச்சம்பா அரிசியை நைஸா பொடியை அரைச்சு வச்சுக்கிட்டு நல்ல வேக வச்சு கூடவே ஒரு முந்திரி பருப்போ ஒரு ஏலக்காவ போட்டு மாப்பிளச்சம்பால ஒரு பொங்கல் ஒரு கட்டி கணக்க வச்சு கொடுங்க. 10 நாள் சாப்பிட்டாலே போதும், அவ்வளவு எனர்ஜி. இந்த யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு, யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருப்பாங்க டயபெட்டிக் பேஷண்ட். அந்த சக்கரை வியாதிகளை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஒரு விவசாயி டயர்டா இருக்க கூடாது, ஆனாலும் இருப்பாரு. உழைச்சு அழுத்து போறது வேற, ஆனா விளங்காத வெள்ளப்பொண்ணி அரிசி மட்டுமே சாப்பிட்டு, பாலிஷான ரைஸ் மட்டுமே சாப்பிட்டு வீணா போனவங்களுக்கு எங்க நம்மாழ்வாராயா சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம், மாப்பிள சம்பாளம் கஞ்சி கொடு, மாப்பிள சம்பாளம் பொங்கல் வச்சு கொடுங்க, மாப்பிள்ளை சம்பாளம் அவள் சாலட், மாப்பிள்ளை சம்பாளம் அவள் புட்டு. அப்போ அரிசியோட மதிப்பு கூட்டுதல் என்ன? அவள். ஏன்னா இன்னைக்கு அரிசியை சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது. இன்னைக்கு இடியாப்பம் வந்து மார்க்கெட்ல இல்லை. இந்த இடியாப்பத்தின் வாழ்வுதனை மூடிஸ் கவ்வும், ஆனால் இடியாப்பமே வெண்டுங்கிற மாதிரி பாரம்பரியத்துக்கு ஒரு தனி மதிப்பு வந்திருக்கு. ஆமே கரெக்டா இருந்தார். அப்போ பாரம்பரியம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நோய் இல்லை. இப்ப நீங்க என்ன செய்யணுங்கிற விருப்பத்தை பதிவு பண்ற உங்க வீட்டு வாசலையே ஒரு விவசாயி என்னைக்குமே ஒரு பொருளோட மருத்துவ குணம் தெரியணும். நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம், சந்தைப்படுத்துறதுக்கு தரக வேலைக்கு போடுறோம், அவரு ரேட் பிக்ஸ் பண்றாரு, நம்ம லூஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துடுறோம், லோனை அடைக்கிறோம், வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. அதனாலதான் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. இந்த அருவறுப்பான கலாச்சாரம் வந்ததுக்கு என்ன காரணம்? நாம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியல, யாரும் சொல்லி தரல. ஆனா இந்த கருத்தரங்கு மூலம், நெல் திருவிழா மூலம் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம், மகா மருந்து உன்னத மருந்து நம்மகிட்டதான் இருக்கு, அதுதான் பாரம்பரிய ரக நெல் வகைகள். நீங்க கைவச வச்சிருக்கிற அந்த பூங்காறு அரிசிய 10 நாளைக்கு பெண்களுக்கு கொடுத்துட்டாலே போதும், மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்ந்துடும். மாப்பிள்ள சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஆளுடைய விந்தணுக்கள் கூடுகின்றது, நரம்பு தளர்ச்சி போகிறது. இதெல்லாம் புதுசா ரோட்ல லேகிய வைக்கிற மாதிரி சொல்லல, இது சயின்ஸ் ப்ரூஃப்டு. அழகான லோ கிளாசிமிக்ஸ் இண்டெக்ஸ், அந்த ப்ரௌன் கலர் அரிசியில எவ்வளவு இருக்குங்கிறத சாப்பிட்ட 2 நாளே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டயர்னஸ் ஃபுல்லா போகக்கூடிய சக்தி அந்த மாப்பிள்ள சம்பா அரிசியும் ஒரு முருங்கைக்காய் கூட்டுல இருக்கு. அடுத்து முக்கியமா இந்த கூட்டத்தின் மூலமா அடுத்து நான் சொல்ல வர விஷயம், களை செடிகள். இப்ப நெல் விவசாயம் பண்றீங்க, உங்களை சுற்றி ஏகப்பட்ட களை செடிகள் கிடைக்கும். விவசாயியோட வாழ்வாதாரம், நீங்க வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம், சேல்ஸ் பண்ணோம், துட்டு வந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல நீங்க சமுதாயத்துல ஒரு சமூகவியல் மருத்துவராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணுமே இல்லை, உங்க வருஷத்துல 3 மாசம் 6 மாசம் உற்பத்தியை எடுத்து சந்தைப்படுத்துறதுக்கு காத்து கிடக்க வேண்டியிருக்கு. கையில கேஷ் ரொட்டேஷன் இல்லை, டெய்லி கேஷ் டீ கடைக்காரர்கள் இருக்கிற அந்த கத்து
மரியாதைக்குரிய விவசாயத்தை இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா நீங்கள் பொருளுக்கு சரக்கு அனுப்பிட்டு காசுக்கு காத்திருக்கணும், அரசாங்கத்தில் மானியத்துக்கு காத்து கிடக்கணும், எல்லா பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய முழு நேர கஷ்டத்தில் இருக்கிற விவசாய நித்தம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக இயற்கை தரும் செய்தி. இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு இயற்கை தரும் ஒரே ஒரு செய்தி, உங்கள் தோட்டத்தை சுற்றி ஆவாரம் நிறைய பூத்து கிடக்கும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்னு சொல்லுவோம். அந்த ஆவார பூவை எடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சித்திரத்தை, ஆவாரம் ஹெர்பல் டீ அப்படிங்கிற காசை கொண்டு வாங்க. இந்த மழைக்காலம் வருது, சளி இருமல் பெரிய பிரச்சனையா இருக்கும். நாலு ஆடாவரை இலையோ ரெண்டு மிளகையும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ஆடாவரை கஷாயம் கொடுத்தீங்கன்னா சளி இருமலுக்கு மகாமருந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டத்தில் இருக்க பச்சை தொட்டுக்காரன் எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாரும் செய்யறது இல்ல. விவசாயத்துக்கே சம்பந்தம் இல்லாம நான் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு டெய்லி கிட்டத்தட்ட 300 கஸ்டமர் 400 கஸ்டமர் இந்த சின்ன இயற்கை உணவகத்துக்கு, தாய்வழி இயற்கை உணவகத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. மாசம் மாசம் அதுக்கு ட்ரைனிங் வேற கொடுக்கும். நம்மால கேட்டுக்கொண்டதை பேரில் மாப்பிள்ளை சம்பள கஞ்சி ஒரு பக்கம் ஓடுது, பூங்கார் அரிசியில அவள் சாலட், அவள் சாலட்ல என்ன அவளை நனைய வச்சு தேங்காய் போட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டேன்னா அது ஒரு அவள் சாலட். அவள் புட்டு, இந்த சிகப்பு கலர் சிவப்பு கலருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்னைக்கு அரிசி வெள்ளையா இருந்தோ அன்னைக்கு நம்ம எல்லாரும் விளங்காம போனோம். அப்போ அந்த அரிசியில ரகத்தை மாத்தணுங்கிறத என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி, ஹெல்த்திங்கிற கான்செப்ட்ல எல்லாரும் விலகிட்டோம். இன்னைக்கு போன் அடிச்சா ஒரு சிவப்பு சட்டை கலரோட வந்து நிக்கிறாங்க, என்ன ஃபுட்டு வேணும், மாடர்ன்ஸ் ஃபுட்டு, ஒரு நவீன உணவுகள் நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு வீணா போய் பேஷண்ட் ஆகி யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட அடிமையா இருக்காங்க. அதுல வீட்டு எடுக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? அற்புதமான உணவை தயாரிக்கக்கூடிய சக்தி அந்த பாரம்பரிய அரிசி வகையில உங்ககிட்ட இருக்கு. கூடையே ஒரு மூலிகை சூப்பு கடை ஒன்று உருவாக்குங்க. உங்களை தேடி அப்பப்போ காளான் சூப்பு, முடக்காத்தான் சூப்பு, இந்த சுண்டல் இதெல்லாமே கைக்கு வருது. ஃபங்க்ஷனுக்கு போனால் ரொம்ப டேஸ்டியாக வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் இது ஏன் நீங்கள் சந்தைப்படுத்தல இறங்கக்கூடாது? உங்கள் தோட்டத்தில் இருக்க விளைய வைக்கிற பாசிப்பயிரை சுண்டலாக போட்டு உங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷெட்டு போட்டு ஒரு ஒரு துளசி டீ ஒரு சுண்டல் கொடுத்தா டெய்லி 1000 ரூபாய்க்கு வித்தா கையில 800 ரூபா பாக்கெட் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு வித்தா 80% ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு விவசாயி என்னைக்குமே விவசாயவே உற்பத்தி காரணமே இருந்து மாடு ஆடுன்னு உழைஞ்சு மனம் உழண்டு போய் கிடக்கிறதுனால இன்னைக்கு சமுதாயத்தில் அவனுக்கு மதிப்பு இல்லை, அவன் பிள்ளைகள் அவனை மதிக்க மாட்டேங்குது. ஆனால் யார்கிட்ட கேஷ் ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறாங்க. அவன் கரெக்டாக இருந்தார். சாதாரண முடக்கத்தான் செடியை எடுக்க வேண்டியது, அரைச்சி சார் எடுக்க வேண்டியது, ஒரு கடாயில் மிளகு பூண்டு சீரகம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு கூடவே இந்த முடக்கத்தால் சூப்பை போட்டுட்டிங்கன்னா முடக்கத்தால் கீரை சூப்பு. இங்கே இருக்கிற முக்காவாசி பேருக்கு மூட்டு வலி இருக்கும். மரியாதைக்குரிய டாக்டர் கொடுக்குற சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு நாள் கிட்னி சக்தி ஆயிரும். கிட்னி சக்தி ஆன பிறகு டயாலிசிஸ் பண்ணணும். அஃபிஷியலாக நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க 10க்கு 7 பேர். நடக்குதா இல்லையா? அப்போ தொடர்ந்து மருந்து மாத்திரையில நீங்கள் மீட்டு எடுக்கணும்னா உங்களுடைய வாழ்வியில் இந்த மூட்டு வலிக்குன்னு முக்கியமாக முடக்கத்தான் கீரை சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சாதாரண பாட்டியை அம்மா கேட்டால் சொல்லி கொடுத்துருவாங்க. கூடவே இந்த பட்டை சோப்புன்னு மட்டன் மசாலா பொடியை போட்டிங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரி எதுக்கும் ஒரு ஃபேமஸ் ஆச்சு. இதே ஊரில் எனர்ஜி சோம்புன்னு ஒருத்தர் இந்த மாதிரி பாட்டி வைத்திய கடை வச்சிருக்கிறார், சக்சஸாக போயிட்டு இருக்கு. நாங்கள் விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்துக்கு பக்கத்தில் களை செடிகளாக கொட்டி கிடக்கின்ற கட்டாளை, துளசி, அம்மாள் பச்சரிசி, முடக்கத்தான் தலை, வாத நாராயணா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அரைச்சி சாறு எடுக்க வேண்டியது, ஒரு பாத்திரத்துல கடாயில மிளகு பூண்டு சீரகம் வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியது, அப்படியே அரைச்சி பேஸ்ட் ஆக்க வேண்டியது, மட்டன் மசாலா தூக்கி உள்ள போட வேண்டியது, கடைசியில முடக்கத்தால் தலை சாறை ஊத்த வேண்டியது, முடக்கத்தால் சூப்பு ரெடி. ஒரு சூப்பு 15 ரூபா கண்டிப்பா மூட்டு வடி கேஸ் 100 பேர் வந்து 1500 ரூபா ஆச்சு. அடிச்சு பிடிச்சு சம்பளமே கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு மேல செலவு கிடையாது. 1000 ரூபா சம்பாதிக்கும் போது விவசாயத்தை ஒரு கம்பீரம் இருக்கும். கைதட்டலாமா இல்லைங்க? கைதட்டணும். எதுக்காக கைதட்டணும்? வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை நீங்க வச்சுக்கிடுங்க. நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி 6 மாசம் கழிச்சு எனக்கு துட்டு வருது, நல்ல விஷயம் தான், லோனை கட்டிட்டேன், எல்லாம் இருக்கட்டும், உரத்துக்கு மானியம் இருக்கட்டும்,
கவர்மெண்ட் கொடுக்கட்டும் இருக்கட்டும், ஆனால் ஜெய் சி குமரப்ப ஐயா சொன்ன, நம்மளா ராய் சொன்ன, தற்சாபு வாழ்வியல், செல்ஃப் சஸ்டெயின் லைஃப், நமக்கு நாமளே எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது பார்க்கும்போது அரசாங்கம் பல வகையில் உதவி பண்ணுது. இந்த மீட்டிங் மூலமாக தான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன். சிவகாசியில் மட்டும் 45 இயற்கை உணவகங்கள் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான இயற்கை உணவுகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. பாட்டி வைத்திய கடை, மூலிகை சூப்பு கடை, உங்கள் இடத்துல சாதாரணமாக கிடைக்கிற முடக்கத்தால் சூப்பு சொல்லிட்டேன். கடலூரில் ஒரு தம்பி பண்ணியிருக்காரு, கடலூர் ஜிகர் தட்டாங்கிறாரு. அது என்னென்ன ஜிகர் தட்டான்னு பார்க்கும்போது சோட்டு கட்டாயை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறாரு, பொடுசை கொத்துக்கறி மாதிரி போட்டு கழுவி எடுத்துடுறாரு, ஜிகர் தண்டை குழப்பணும் ஆயிடுச்சு. கூடவே தேங்காய் பாலை ஊத்துறாரு, கேரட் ஜூஸை ஊத்துறாரு, பீட்ரூட் ஜூஸை ஊத்துறாரு, கலர்ஃபுல் ஆயிருது. தேங்காய் பால், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், நாட்டு சர்க்கரை முடிஞ்சு வச்சு ஜிகர் தண்டா 25 ரூபா, 100 பேருக்கு வித்தா 2500 ரூபா. கத்தாலைக்கு என்ன காஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சோற்றுக்கட்டாலைய கூட ஒரு வேல்யூ அடிக்ஷன் பண்ண முடியுது. இதை நீங்க செய்யுங்க, இல்லாட்டி உங்க பசங்களை செய்ய வைங்க, உங்களுக்கு அந்த கெத்து வராது, ஆனா பசங்க ஜாலியா செஞ்சிருவாங்க. அப்ப எதுக்காக சொல்றேன்னா, உங்க கையில என்னைக்கு விவசாய கையில நிறைய பாக்கெட் மணி புழங்குதோ அன்னைக்குதான் விவசாயிக்கு ஒரு மதிப்பு. மற்றவங்களால செய்ய முடியாது, உங்களுக்கு தெரியும். அது செடி ஓரத்தில் கிடையாது அருகம்போல் தெரியும், செவங்கோயில கிடைக்கிற வில்வேலை உங்களுக்கு தெரியும், வேப்பலை உங்களுக்கு தெரியும். எதுக்கு இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் காப்பாத்துற விஷயம் எது, என்னமோ மாடர்ன் சயின்ஸ் எவ்வளவோ வந்தாலும் கூட, கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், இதெல்லாம் நம்ம காப்பாத்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஒரு கெத்து எப்போ வந்துச்சு, என் வீட்டில் கஷாயம் போட்டு குடிக்கிறேன், எனக்கு மூச்சு திணறிச்சு, கிராம்பு எடுத்து லவங்கப்பட்டையை வச்சு வாயில வச்சேன், சொன்னாங்களா இல்லையா? இதே தான் இந்த ஆடி மாசம் பிறந்துருச்சு. நீங்க வெறும் சுக்குமல்லி காப்பியை போடுங்க, கூடவே துளசி, காட்டு துளசி, இந்த மாலை கட்டுற துளசி எல்லாம் ஹைபிரிட் துளசி, அதில் வீரியம் இருக்காது. நாட்டு துளசி எடுத்து சாரத்தை வச்சுட்டு, இஞ்சி கொஞ்சோண்டு மல்லி, அதாவது தனியா ப்ளஸ் சித்திரத்தை போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டால் போதும். கருப்பட்டி பெட்டர் பட் காஸ்ட்லி. வெறும் நாட்டு சர்க்கரை டீயை உங்கள் தோட்டத்து வாசலில், உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, துளசி டீ, ஹெர்பல் டீ இந்த பேரில் போகும்போது சாதாரண 10 ரூபா 15 ரூபா. என்றைக்குமே விவசாயி விவசாயா உற்பத்திக்காரனாக இருக்கானே தவிர, அவர்களுடைய மருத்துவ குணமுள்ள விஷயங்களை கொஞ்சம் கற்றுக்கொண்டு சந்தைப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் தோட்டத்தில் விளைகிற அந்த மாப்பிள்ளை சம்பவம் இருக்கட்டும், சீரக சம்பவம் பெரிய வேல்யூ. இதே தூக்கி பாண்டிச்சேரியிலேயே அவள் யூனிட் நிறைய இருக்குது, அவள் செஞ்சு அவளை நினச்சி தேங்காப்பு போட்டு லைட்டாக கேரட்டை துருவி போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை ஊற வச்சு ஒரு கிண்ணத்தில் கொடுத்தா 10 ரூபா 15 ரூபா. இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான உணவுகளை, பாரம்பரியமான விஷயங்களை கையில் எடுக்கணும். இதெல்லாம் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்குது. எனக்கு டைம் 52 நிமிஷம் தான், ஆனால் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சிவகாசி மாரன் ஜி அப்படின்னு யூடியூப்பில் பாருங்கள், கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, வெந்தயக்களி, மாப்பிள்ளை செம்பாவில் பாயாசம், மாப்பிள்ளை செம்பாவில் பொங்கல், பூங்கால் அரிசியில் சேலட், எல்லாம் எப்படி செய்யறதுங்கிற அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லை, உங்கள் பசங்களை பார்க்க வச்சு கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே வீட்டுக்கு வீடு ஒரு இயற்கை உணவகத்தை உருவாக்குங்க. நீங்கள் என்றைக்குமே உங்கள் பொருள் உற்பத்திக்காரர்களை மட்டும் இல்லாமல் சந்தைப்படுத்துறதை என்றைக்கு நீங்கள் பெரிய ஆளாகிறீங்களோ அன்னைக்கு தான் ஒரு வெற்றிகரமான விவசாயி, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்குங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.